ஹலோ மக்களே, எல்லாரும் சேஃபா நிம்மதியா வீட்டுல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்க நிம்மதியா இருக்க விடுறானுங்க, ஏதாவது ஒன்றத்தை பேன் பண்ணி தொலைஞ்சிடுறாங்க. எஸ் ஐம் கோன் டாக் அபவுட் த பேன் தட் இஸ் கெட்டிங் இம்போஸ்ட் ஆன் ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல என்ன போயிட்டு இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது. ஸோ ஏன் வந்து இந்த பேன் போடுறாங்க, கவர்மெண்ட் என்ன கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க, எதுக்கு வந்து இவ்வளோ டைம் கொடுத்தோம் நம்மளோட பிக் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணாம இருக்காங்க. அரண்டே அஃப்ரேட் ஆஃப் லூசிங் சச் அ மாஸ் பாப்புலேஷன் ஆன் தியர் பிக் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் ஆன்சர் நான் கொடுப்பேன் அப்படிலாம் சொல்ல முடியாது, பட் ஐ எம் கோன் ஷேர் வாட் நாலேஜ் ஐ ஹாவ் கெயின்ட் த்ரூ ஃபியூ சோர்சஸ். ஸோ நம்பர் ஒன் திங், பிப்ரவரியில் நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, ப்ளீஸ் இந்த மாதிரி உங்களோட கைட்லைன்ஸை மாத்துங்க. ஏன்னா இப்போ ஒரு பர்சனுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம்க்குன்னு ஒரு பர்சன் இருக்கணும். அந்த அந்த நெக்ஸ்ட் டெண்டில் எஸ்குலேட் பண்ணுற அளவுக்கு சம்படி ஷுட் பி தேர் அண்ட் தட் பர்சன் ஷுட் நோ, ஓகே என்னோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிட்டு இருக்கு இல்லை இந்த ஸ்டேஜில் இருக்கு, அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வாண்ட்ஸ். பிளஸ் செகண்ட் திங் இஸ், நிறைய ப்ராப்ளமேட்டிக் அக்கவுண்ட்ஸ் இருக்கு, நிறைய பப்ளிக் பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் நடக்குது. இந்த ஒரு பார்ட்டிக்கு அகேன்ஸ்ட், அந்த பார்ட்டிக்கு அகேன்ஸ்டா காசு கொடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல எவ்வளவோ என்னத்தையோ போட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியணும். அதுக்காகவே கவர்மெண்ட் ஹேஸ் டோல்ட் தம் டு சேஞ்ச் தியர் கைட்லைன்ஸ் ஸோ தட் கவர்மெண்ட் எப்போ கேட்டாலும் அந்த பர்சனோட நேம், நம்பர், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் எல்லாமே கொடுக்குற அளவுக்கு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் இட் இஸ் வெரி ஷாக்கிங், பட் தட் இட் இஸ் வாட் இட் இஸ், என்ன பண்ண முடியும். ரியலா பேன் ஆகுதா, என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி இன்னமும் யாருக்குமே தெரியல. காஸ் பிப்ரவரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ரூல்ஸும் உங்களோட இதெல்லாம் மாத்த சொன்னோம், கைட்லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்துங்கப்பா, சோ தட் பீப்புள் வில் ஹாவ் அ எப்படி சொல்றது, அவங்களுக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி தெரியணும்ல அவங்களுக்கு, அப்படின்னு தான் அவங்க கைட்லைன்ஸை மாத்த சொல்லியிருக்காங்க. நிறைய சோஷியல் நம்மளோட கவர்மெண்டோட கைட்லைன்ஸ்ல வந்து அவங்களோட கைட்லைன்ஸையும் சேர்த்து வச்சு ஏதோ மாத்த சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதுக்கு வந்து 3 months டைம் வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, 3 months டைம் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க வந்து இன்னும் யாருமே மாத்த காணும், எதுவுமே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண காணும், அண்ட் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. ஐ நோ தே ஹாவ் அ வெரி பிக் டீம், ஆப்வியஸ்லி இது மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அவங்க சைட்ல இருந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் இதுல வந்து ரெண்டு திங்ஸ் இருக்கு. ஒன் திங் இஸ், எஸ் இட் இஸ் வெரி குட் தட் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு மேக் ப்ராப்ளமேட்டிக் அக்கவுண்ட்ஸ் இறக்கணும்னு பாக்குறாங்க. நிறைய திங்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வருது. ஆப்வியஸ்லி பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பத்தி நிறைய வருது, அண்ட் ரிலீஜியஸ் இஷ்யூஸ் பத்தி பயங்கரமா பேசுறாங்க, கேம்பெயின்ஸ் நடத்திடுறாங்க. சின்ன சின்ன பசங்களுக்குள்ள அடல்ட் கண்டென்ட் சீக்கிரமா தெரியுது. ஸோ தட் இஸ் ஆல் இஸ் வெரி ராங் ஆக்சுவலி, அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் எப்படி சொல்றது, நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்றதே ஒரு தாட் வந்து இங்க செகண்ட் தாட் என்னன்னா, டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்றது என்னது, நம்மளோட தாட்ஸ் ஓப்பனா கொடுக்கறது, நம்ம டேலண்ட் இங்க ஓப்பனா காமிக்கிறது, இப்ப எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டாங்கன்னா எப்படி ஒரு மனுஷன் வாழ முடியும். இப்ப நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து நீங்க கைட்லைன்ஸ் மாத்துங்கப்பா, ஸோ தட் இஃப் எனிபடி இஸ் டூயிங் எனி திங் அது எங்களுக்கு தெரியணும், அந்த பர்சனோட டீடைல்ஸ் வந்து நீங்க எங்களுக்கு கொடுக்கற மாதிரி இருக்கணும். தட்ஸ் வாட் கவர்மெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங். அதனாலதான் இந்த பிக் பிக் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க, இது வந்து நம்ம பிரைவசியை ஹார்ம் பண்ற மாதிரி. இது வரைக்கும் யாராவது ஃபேஸ்புக்ல ஒன்று பண்ணிட்டாங்கன்னு சொல்லி யாராவது எனக்கு தெரிஞ்சு நான் அரெஸ்ட் ஆகி பார்க்கல, யாராவது அவங்களோட வியூஸ் கொடுக்குறாங்களோ, அவங்க ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறாங்க, இதில் நான் அரெஸ்ட் ஆகி யாருமே பார்க்கல. ஸோ லெட் சி வாட் ஹேப்பன்ஸ், ஃபேஸ்புக் அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. கூன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு, ஐ நோ இட் சவுண்ட்ஸ் வெரி வியர்ட் இன் தமிழ் லாங்குவேஜ், பட் ஸ்டில் கூ இஸ் தி எப்படி சொல்றது, ட்விட்டர் மாதிரி நம்மளோட இந்தியன் வெர்ஷன் கூன்னு சொல்றாங்க. கூ ஏன்னா பேர்டு, கூ கூன்னு கத்தோம்ல அதனால அது கூன் வச்சிருக்காங்க அதோட நேம். ஸோ அவங்க மட்டும் தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இனி யார் வந்து இந்த மாதிரி என்ன வந்து தப்பு தப்பா ஏதாவது போடுறாங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் வந்து நாங்கள் கவர்மெண்ட் கொடுத்துருவோம். ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன ஆக்ஷன் வேணா அவங்க மேலே எடுப்பாங்க. இது வந்து கரெக்டாக பண்றாங்களா கவர்மெண்ட் இல்லை தப்பா பண்றாங்களா எனக்கு சீரியஸா தெரியல, நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்க. ஃபேஸ்புக் ட்விட்டர் அது இதெல்லாம் போயிடுச்சுன்னா ஐ டோன்ட் பிளடி கேர் அபவுட் ஃபேஸ்புக் ஆர் ட்விட்டர், ஏன்னா நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். பட் இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய ஃபேமிலிஸ்க்கு வந்து ரன் எப்படி சொல்றது, நிறைய ஃபேமிலிஸ் ரன் பண்ணிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா நிறைய பேரோட பிசினஸே இன்ஸ்டாகிராம்ல தான் ஓடிட்டு இருக்கு, நிறைய பேரோட நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, நல்ல நல்ல கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரோட வீடுமே அவங்க வீட்டுக்கு வர காசு எல்லாமே இஸ் பேஸ்ட் அப்பான் இன்ஸ்டாகிராம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவங்களோட டீம்ஸ் எல்லாம் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா கண்டிப்பா அவங்க டீம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கும். இதுக்குன்னு ஏதாவது ஒன்னும் அவங்க டைம் கேட்பாங்க இல்லை ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ஸோ லெட் சி வாட் ஹேப்பன்ஸ். பட் இதுல உங்களோட வியூஸ் என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நிஜமா பேன் ஆகுமா ஆகாதா, அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, ஃபேஸ்புக் ஆக்சுவலி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இனிமேல் என்ன பண்ணாலும் பார்த்து பண்ணுங்க.
பார்த்து பேசுங்க, எதுவா இருந்தாலும் கவர்மெண்ட் கிட்ட நம்மளோட டீடைல்ஸ் போகுது. தட்ஸ் வாட் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு டூ. நம்மளுக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணிட்டு நம்மள மாட்டி விடுறாங்களோன்னு சொல்லி எனக்கு ஒரு ஒப்பீனியன் வருது. ஐ டோன்ட் வாண்ட் டு பிளேஸ் மை ஒப்பீனியன் இன் யோர் ஹெட். நீங்களே உட்காந்து யோசிங்க, இது கவர்மெண்ட் கரெக்டா பண்ணுதா இல்லையான்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. லெட்ஸ் மீட். பேன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பேசுவோம். பேன் ஆகல நான் பேசிட்டு தான் இருக்கும். பை.